சொந்தநிலமான குருந்தூர்மலை ஆதிசிவன் ஆலயத்தை பௌத்த பிரிவினவாதம் ஆக்கிரமித்து வலுக்கட்டாயமாக நீதிமன்ற கட்டளையை மீறி இப்பெரும் பெரிய ஒரு விகாரை அமைக்கின்ற இந்த பணியை தமிழ் மக்கள் எதிர்க்கிறார்கள். பல நாட்களாக எதிர்த்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். ஆனால் சிங்கள பேரினவாத அரசு வெறித்தனமாக தங்களுடைய நிலங்களை பறிப்பதற்காகவும் ஆக்கிரமிப்பதற்காகவும் சிங்கள குடியேற்றங்களை மேற்கொள்வதற்காகவும் பல இடங்களிலே இந்த சின்ன சின்ன விகாரைகளை அமைத்தல், விகாரைகளுக்கு அண்டிய பிரதேசங்களை அந்த விகாரைகளுக்கு சொந்தமான நிலங்களாக மாற்றுதல் என்ற விடயங்களை கையாண்டு வடக்கு கிழக்கிலே தமிழர் வாழுகின்ற பிரதேசங்களில், குறிப்பாக திருகோணமலை இந்த முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு இடைப்பட்ட இணைப்பு பகுதிகளை பிரித்தாளும் தந்திரத்தோடு கையாளுகின்ற மிகப்பெரிய கைங்கரியம் குருந்தூர் மலையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பாக எனது பெயரிலும் சார்ஜ் நிர்மல்நாதன் மற்றும் ரவிகரனுடைய பெயரிலும் கூட ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு சுமந்தன் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டளை இருக்கின்றது. இந்த இடத்திலே கட்டடங்களை மேற்கொள்ளக்கூடாதுன்னு இலங்கையிலே நீதிமன்றங்கள் செயலிழந்து போயிருக்கிறது. நான் இந்த இடத்திலே பகிரங்கமாக கேட்கிறேன், ஒரு நீதிமன்ற கட்டளையை மீறி ஒரு பௌத்த பிக்குவும் அவரோடு இணைந்த தொல்பொருள் திணைக்களமும் இதனை அடாத்தாக செய்ய முடியுமா? அப்படி என்றால் நீதிமன்றத்தினுடைய ஓர்டர், நீதிமன்றத்தினுடைய கட்டளை என்பது இந்த நாட்டிலே வலுவற்றதாக அல்லது நீதிமன்றங்கள் வலுவற்றதா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆகவே இங்கு நீதிமன்றங்களுக்கும் நீதிக்கும் இடமில்லாத முறையில், மிகவும் மோசமான முறையில் அடாத்தாக இந்த இடங்களை பிடித்து சிங்கள ஆக்கிரமிப்பு செய்கின்ற விடயத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நேற்றும் கூட இன்றைய தினம் இந்த சூழலை சுற்றி 612 ஏக்கர் காணி பறிக்க இருந்தார்கள். அளவீடு செய்திருந்த பொழுது இதற்கு தொடர்பான தொல்பொருள் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க அவர்களை நானும் சார்ஸ் நிர்மல்நாதன் வன்னி மாவட்ட எம்பி அவர்களும் சந்தித்து கதைத்த பொழுது அவர் சொன்னார், தனக்கு இந்த விடயம் தெரியாது என்று. சார்ஸ் நிர்மல்நாதனருடைய பொருளையே டைரக்டர் ஜெனரலுக்கு பணிப்பாளர் நாயகத்துக்கான தொலைபேசி எடுத்து உடனடியாக நிறுத்துமாறு குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அதையும் மீறி எதுவும் நடக்குமா என்று பார்ப்பதற்காகத்தான் நாங்கள் கூட இங்கு வந்திருந்தோம் என்று நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்பக்கூடிய வகையில் இல்லை. நீதிமன்ற கட்டளையை மீறி கட்டடம் கட்டலாம் என்றால் இவர்கள் எந்த நேரமும் ஒரு பௌத்த பிக்குவுக்கு பின்னாலே இந்த அளக்கின்ற வேலைகள், காணிகளை பறிக்கின்ற வேலைகளை செய்வார்கள். இதற்கு எதிரான தொடர் போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கின்ற அதே நேரம் சர்வதேச சமூகம் இலங்கையினுடைய பொருளாதாரம் வீழ்ந்திருக்கிறது, இலங்கையை அழிந்து கொண்டிருக்கிறது என்று பேசுகிற சமூகம் இங்கே நடக்கிற தமிழருக்கு எதிரான ஆக்கிரமிப்புகளையும் கருத்தில் எடுக்க வேண்டும். இது தமிழர்கள் இந்த மனிதை இல்லாமல் செய்வதற்காக சிங்களம் செய்கின்ற மிகப்பெரிய அபாயகரமான ஒரு நடவடிக்கை. இதற்கெதிராக சர்வதேச சமூகம் தன்னுடைய குரல்களை, அழுத்தங்களை கொடுக்க தவறினால் தமிழர்கள் இந்த நிலத்திலிருந்து அழிக்கப்படுவார்கள் என்பதுதான் உண்மை. அதற்கான ஒரு தொடர் போராட்டத்தின் வடிவம்தான் இன்றும் இந்த இடத்திலே நடைபெறுகிறது. இது தொடரும். அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு எச்சரிக்கையை முன்வைக்கிறோம், இதனை உடன் கைவிட்டு தங்களுடைய நிலங்களை பறிக்கிற வேலையை கைவிடுங்கள். இல்லையென்றால் இன்னும் ஒரு அபாயகரமான சூழலை நோக்கி இலங்கை நகரும் என்பதுதான் உண்மையானது.